இவங்க இதுக்கு சரிபட்டு வரமாட்டாங்க. யாரு ரமேஷா? நடுத்த ரமேஷா, மூணாம் நம்பர் ரமேஷ் தானே? சொல்லு ரமேஷ், அண்ணே சொல்லுங்க சொல்லுங்க. நீங்களா? நான் உங்க பையன் நினைச்சுட்டு சார் சொல்லுங்க. என்ன வேணும்? கலப்பர் பாருங்களோ, பைத்தம்பர் பாருங்களோ, அண்ணாச்சி நீங்களா ஊங்கட்டுறீங்க? இங்கே வேற யாரும் ஊங்கட்டுறாலோ? ஓ, நம்ம கடை பையன் இல்லை, வேற ஒருத்தனும் கடை பேசிட்டு இருக்கான், அதுக்கு ஊன் சொல்லிட்டுருக்கான். சொல்லுங்க அண்ணாச்சி. இட்லி அரிசி 20 கிலோ, பைத்தம்பர் பாருங்களோ, துவரம்பருப்பு 1 கிலோ, குண்டு மிளகா 1/2 கிலோ, ஓகே. தனியாவோ வேற சித்தா? ஓகே அண்ணாச்சி. அது மட்டும் இல்லை, சரக்கு அனுப்பிவிட்டுமா? ஏ, இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 950 ஆகுது. ம், அது அண்ணாச்சி நீ இப்போ அவசரம் இல்லை, நம்ம சரக்கு கொடுக்கும்போது கொடுத்தா போதும். ஆ, தம்பி அனுப்பிடுறேன், வச்சுட்டா? ஆ, ஏய் ஏய். காஃபி வரல இன்னும். ஏய், கை கிளருக்கு இந்த பக்கம் காஃபி வரலையா? நீ கடைக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சு? அதுக்குள்ள காஃபி வேணுமோ? அதுக்குள்ள காஃபி வேணுமோ? என்ன தூங்கிட்டு இருக்க? என்னெல்லாம் தூங்கிட்டு இருக்கல? வியாபாரம் இருந்தால் வேலை செய்யலாம், யாருமே வரமாட்டாங்க. சவுத்து மோதி இப்பெல்லாம் பேசலாமா? நம்ம இது வந்து தொழில் செய்கிற இடம், எவ்வளோ பக்திமயமாக இருக்கணும் தெரியுமில? சொன்னால் கொட்டா விட்டுக்கிட்டு இருக்க, இல்லை சொன்னால் கேட்க மாட்டியோ? உங்கள் அப்பா அங்கே என் காலில் இருந்து என் பையனுக்கு வேலை கற்றுக் கொடு, வேலை கற்றுக் கொடுன்னு இருக்கான். நீ பாட்டு இப்படி இருந்தா எப்படி வேலை கற்றுப்பேன்? எப்படி கற்றுப்பேன்? எப்போ கற்றுப்பேன்? தூங்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்தா என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்கு, என்னென்ன விலை என்னென்னு பார்த்தா தானே வர கஸ்டமர் கரெக்டாக பார்க்க முடியும். என்னென்ன பொருள் என்னென்ன விலை எங்கெங்க இருக்கு அதெல்லாம் கேட்கணும்ல. நான் சொன்னதே திருப்பி கேட்டா எப்படி? ஒவ்வொன்றா தெரியா கேட்கணும்ல. என்ன படிச்சிருக்கு நீ? 6ஆம் கிளாஸ். 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. கணக்கு எப்படி போடுவேன்? பேப்பர்ல எழுதி. பேப்பரில் எழுதி போடுவேன். என்ன ரெட்டு என்னன்னு கால்குலேட் பண்ண தெரியுமில்ல உனக்கு? தெரியுமா தெரியாதல? சவுத்துமதி சொன்ன புரிஞ்சுக்க. எப்பவுமே வந்து நம்ம கராராக இருந்துக்கணும், புரியுதா? எங்கே இருக்கு என்னென்ன இருக்குன்னு கடைக்க கேட்கணும், ஓகேவா? சோப்பு எங்கே இருக்கு? சோப்பு இருக்கு முதல்ல சொல்கிற கேட்டுக்கோ. இங்கே ஏகப்பட்டு பாரு, எங்கடையில வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பா அங்கே என் காலில் இருந்து என் பையனுக்கு எதாவது கற்றுக் கொடு, கடை வச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். அதுக்காக தான் ஒன்றும் கூப்பிட்டுருக்கேன். 2 நாள் ஆச்சு வந்து, 6 வேலை சாப்பிட்ருக்கேன். 2 முந்திரி பொருள் அப்பவும் சாப்பிட்ருக்கேன் கடைக்குல. ஆ, ஏடா உசுறு எடுக்கிற? இப்போ கேளு, என்ன வேணும்? சோப்பு எங்கே வேற? ஓஹோ சாரி, நான் கஸ்டமர் கிட்ட பேசுவேன் சார். சோப்பு என்ன சோப்பு? சோப்பு வந்து நேராக இப்படி போனேன்னா. இல்லை இல்லை, இவன் யார் இப்படி ஆளு? இல்லை நேராக போனால் எங்களா போவேன்? சொல்லி முடிச்சு கேட்டு போனோம்ல, சொல்லு. அவ்வளோ பதன என்ன உனக்கு? அவ்வளோ பதன என்ன கேட்க? இதை பாரு, நேராக உள்ளே போய் ரைட்டில் திரும்பினா லெஃப்டில் இருக்கல, அதாவது சோத்து கை பக்கம் திரும்பினா வலது கை பக்கம் இருக்கும். போ, அங்கே இருக்க பார்த்துட்டு வா. சோத்து கை வலது கை ரெண்டும் ஒன்று தான் தெரியுதுல்ல, அப்போ கம்மி போ. யாரு? ம், ஏ கல்யாணத்துக்கு ஜாமான் அனுப்பணுமா? அந்த ஜாமான் அனுப்பிச்சு விட்டேன், வந்துச்சு. என்ன அரிசி மாதிரி போச்சோ? என்ன கேட்டியோ? 5000 ரேட்டோ? 5000 ரேட்டோ அனுப்பிச்சு விட்றேன். 8 மூட்டை போதும்ல. ம், அண்ணாச்சி ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா போட்டுக்க. 10 மூட்டைனா என்ன பண்ணுவேன்? ம், ஒரு நிமிஷம் அண்ணாச்சி, நான் வரேன், பையன் அனுப்பிடுறேன் அண்ணாச்சி. அங்கேயும் சோப்பு இருக்கு, இந்த பக்கம் சோப்பு இருக்கு, அங்கே மட்டும்தான் சொன்னீங்க. இங்கே 2 இடத்துல வச்சிருக்கீங்க சோப்பை, அங்கே வச்சிருக்கீங்க. ஒரே சொல்லிட்டு போனதுல கஸ்டமருக்கு இப்படிலாம் சொன்னா யாருல வருவா? முதல்ல நீ இனிமேல் சட்டை போடல, பனியனோட இருக்காதுல்ல. நான் பனியனோட இருந்தாலும் நல்லா இருக்குல்ல. நீ இன்னும் அக்கள் திரும்பலாம் சொக்க சட்டை பண்ணி போட்டா எப்படி மக்கள் வருவா? சுகர் சொல்லிட்டு இருக்க, ஏதோ பவுடர் போடல, பக்கத்தில் வர முடியல, புக் அடிக்க போறேன், புரியுதா? அந்த பக்கம் சோப்பு இருக்குல்ல. என்ன சோப்பு இருக்கு? துணி சோப்பு. துணி சோப்பு அந்த பக்கம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் குளிக்கிற சோப்பு. சரிங்கள, எது கேட்குறவங்களும் அதை எடுத்துக்கல. வாஷிங் பவுடர் அங்கே வச்சிருக்கேன். அது பக்கத்தில் இல்லை? எது பக்கத்தில்? அந்த வாஷிங் பவுடர் துணி சோப்பு பக்கத்தில் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். இல்லை இல்லை டேய், சம்மா இல்லை, சம்மா சம்மா சொல்லுங்கள். சட்டுன்னு வேலை சொல்லுங்கள் அண்ணாச்சி. டே, மூணா தெருவில் ரமேஷ் இருக்கல்ல? தெரில சரக்கலாம். தெரில தெரிலன்னு இல்லை, அட்ரஸ் கொடுத்தனுப்பில்ல? அட்ரஸ். ஆமாம், அவனுக்கு சரக்குலாம் கொஞ்சம் டெலிவரி பண்ணல. இவ்வளோ சரக்கா? ஆமாம்ல. இப்போ அது வந்து என்னென்ன பார்த்தனால நம்ம வந்து இவ்வளோ. ஆமாம், இவ்வளோலாம் வாங்குறாங்களா நம்ம கடையில்? பைசா இதெல்லாம் இதே வாங்குறாங்களா? இல்லை, நம்ம கடைக்கே ஏதோ ஒரு கஸ்டமர் தான், அவனை மேட்ச் பண்ணுறது விட்டு இப்படி சொன்னேன். இப்படி இல்லை, சரி சரி. எப்பவுமே கஸ்டமர்கிட்ட நீ எப்படி நடந்தது நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு. என்ன சொன்ன? நிறைய கடையில் அங்கே எல்லாமே நிறைய பொருள் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்குது பொருள் எல்லாம், ஒன்றுமே இல்லையா? அப்படியில்ல ஒன்றுமே இல்லையா? உனக்கு பிடிக்கலையோ? இல்லை, வந்ததுலேருந்து
அந்த இதுலேருந்து நம்ம கடையை குறைச்சோடுறது குறைச்சோடுறது இப்படிலாம் இருக்காதுல்ல. எப்போ நல்லா பார்த்துக்க, நம்ம செய்கிற இடத்த நிறைய பொருள் இருக்காச்சு, மூட்டை மூட்டையாக இருக்காச்சு சொல்லல, நிறைய மூட்டை அடிக்க வச்சிருக்கோம்னு சொன்னிச்சு, அவ்வளோ பொருள் நான் பார்த்துதான் அப்படி சொல்லலை. அடிக்க ஒரு ஒரு மாதிரி அண்ணன் கூட வர மாட்டாங்க. இதை பார்த்துக்க, எப்பவுமே கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கல. அதாவது வந்து கஸ்டமர்கிட்ட சிரிச்ச முகமாக கேட்கணும். நம்ம கிட்ட இல்லைன்னா கூட பக்கத்து கடையில் சரக்கு வாங்கி அனுப்பிச்சுடணும்ல, நம்ம கிட்ட சரக்குலாம் கூட சரி அனுப்பிச்சு விடுறோம் போங்க அப்படின்னு அவங்கள அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல போய் சரக்கு வாங்கி அனுப்பணும். என்ன பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இல்லை நம்ம கல்ல என்ன இருக்குன்னு பாக்கலாம்ல, வந்தப்ப இல்லைன்னா தான் அவங்கள அனுப்பிச்சு விட்டு அப்புறம் நான் எப்பவுமே சிரிச்ச முகமாவே இருக்கேன். அந்த சிரிச்ச முகம் தானே மக்களுக்கு தேவை. சரியால யாருமே வரலையே, நான் எதுக்கு சிரிச்சு வரலங்கள. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கேட்டு சொல்லுங்க, எது வந்தாலும் கவனமா கையாளணும். அந்த பொட்டலம் போடுறது நல்லா தெரியணும். பொட்டலம் போட தெரியுமா உனக்கு? தெரியாது. கையில கட்டாம இப்பெல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் அப்படி வச்சு. அப்ப அங்கே போய் வேலை செய்யல? இல்லை இங்கே செய்யலாம். இங்கே என்ன இருக்கோ அதை பார்க்கணும்ல. அங்கத்தை பத்தி இங்கே பேசக்கூடாது, இங்கத்தை பத்தி அங்கே பேசக்கூடாது. அதான் நமக்கு பிடிச்சி வச்சு. புரியுதா? எங்களை போற எவ்வளோ நாள் நீங்களே பேசுறீங்க, நான் எவ்வளோ நேரம் நிற்கிறது? இல்லை தொழில் கற்றுனா முதல்ல வந்துட்டு எல்லாம் தெளிவாக கேட்கணும்ல. சரி, கல்லாப்பட்டில் கை வைக்கூடாது பார்த்துக்க. காசு வேணா காசு வாங்கி உள்ளே போகணும். அப்போ தொடணும்ல, அதில் காசில் கை வைக்கக்கூடாது. முதல்ல தெரியாமல் எடுத்து இடம் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த இதில் மளிகை சாமான் இருக்குல்ல, அதில் வச்சு அந்த வெள்ளம், அப்புறம் வந்து முந்திரி, அப்புறம் திராட்சை, அப்புறம் வந்து பாதாம், இதெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன், ஃபுல்லாக கரப்பான் பிடிச்சிருக்கு. நான் சாப்பிட்றேன் இல்லை, நான் பார்த்துக்கல. நான் ஒரு பேங்க் விஷயமா போயிட்டேன். பேங்க்கு போக தெரியுமா? ஆ தெரியும். போறையில எங்க ஊர்ல இருக்க பேங்க் வேணால நான் பேங்க் போயிட்டு கேஷ் போறது. நீ கரெக்டா பாத்துக்க, கடையை பாத்துக்கண்ணே. ஓகேவா? ஓகே. சரியா செய்வில்ல? என்ன கஸ்டமர் கிட்ட கேட்டா தெளிவா சொல்லு, நம்ம கிட்ட இருந்தாலும் பக்கத்துல வாங்கி கொடு. சரி. ஏன்னா என்ன தூங்கு முஞ்சா இருக்கல, தூங்கு முஞ்சா இருக்கல. சவுத்து முதி இவங்க அப்பா கிட்ட நம்ம பாடாத பாடு பண்ண. ஹலோ, வர 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 அதுதான் வேற. என்ன பண்ணுது? இல்லை ஃபோன் ஒன்று எழுதி பேசி பார்த்தேன். என்ன வேற வேறண்ணா? என்ன வேற ஏதோ எழுதுனியா? இல்லை யாருமே வரல அண்ணாச்சி. அப்புறம் எதுக்கு வேற என்ன? சும்மா அப்படி தான். நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறியோ? இல்லை பாய் மேலே போடு, கிண்டல் பண்ணுறியோ? இங்கே சேரில் யாரும் உட்காரச்சுண்ணா, வேலை செய்ய இப்போ இருக்கு. அது தொடச்சி விடு, தொடையத போட தொடி. அண்ணாச்சி எங்கே போனார்? உட்காந்தாலும் திட்டுறாரு. இங்கே வியாபாரத்துக்கு ஆள் வரமாட்டாங்க. இது ஒரு டப்பா, இங்கே பெரிய நோட்டு கணக்கு வர்றது. ரெண்டு பேர் அல்ல யாரு? ஆ எல்லாம் ரெடி ஆச்சு. என்னத்த கேக்குது? திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மண்சாணின்னு கேக்குறேன். என்னத்துக்க? என்னது இது? என்னது இது? இது உங்களுக்கு இல்லை, பல்பு. பல்புன்னு எனக்கு தெரியும், எரியலையா பல்பு? சத்தியமா இல்லை சொல்லு. உங்க அம்மா மேல சத்தியமா பல்பு எரியலையா? எந்த கடையில் வாங்க இது? என்ன கஸ்டமர்? நீ புதுசா கடைக்கு? ஆமா, பத்து வருஷமா உங்க அண்ணாச்சி கிட்ட நான் பொருள் வாங்கிட்டு இருக்கேன். உங்க அண்ணாச்சிக்கே ஃபைனான்ஸ் பண்ணுறது எங்க அப்பா தான். யாரு? நான் வந்து எங்க அப்பாவுக்கு வட்டி கட்டலையேன்னு நான் வந்து அவர்கிட்ட பணம் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ பல்பு மாத்தி தருவா தரமாட்டியா? தெரியாது. உங்க ஓனர் கூப்பிடு, அண்ணாச்சி கூப்பிடு. கூப்பிடுறா? கூப்பிட்டா யாரு? ஏ அப்பா, ஆமா ஆமா, நம்ம கடையில் போயிட்டு இருக்கல, சரக்கு போயிட்டு இருக்கல. என்னன்னு சொல்லு. ஆமாம்மா, அதெல்லாம் அனுப்பி விட்டுறேன். ஏ இல்ல இல்ல, இங்க ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கு, நான் என்னன்னு பேசுறேன். ஏ வாங்க, நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்க முடியும் அண்ணாச்சி? என்ன பிரச்சனை? பல்பு வாங்கிட்டு போனேன். சரி, ஏரியல கேட்டா நம்ம கடையில வாங்கி போலன்னு சொல்றவன். நம்ம கடையில வாங்கலோ? ஆமா, நம்ம கடையில தான். ரெகுலரா தான் தம்பி. இதே தம்பி சம்மு. ஆமா, என்ன தம்பிக்கு பல்பு கொடுத்தியோ? கொடுத்தியா? ஆனா இந்த பல்ப் இல்ல அண்ணாச்சி. இந்த பல்பு நம்ம கடையில வாங்கலன்னு சொல்ற தம்பி. அண்ணாச்சி காத்தால தான் வாங்கிட்டு போனேன். இல்லன்னு ஏரியல அண்ணாச்சி பல்ப் வாங்கினாரு உண்மைதான். ஆனா இந்த பல்ப் இல்ல. ஜீரோ வருஷம் ஏதோ ஐம்பது வருஷம் கொடுத்தியோ? நல்ல டப்பா இருந்துச்சு. நல்ல டப்பா
எதுக்குறியா அண்ணாச்சி, தினமும் நம்ம கல்ல வந்து ஒரு நிலக்கல்ல ஒரு கால் கிலோ வாங்கி சாப்பிடு, அந்த பிபி எல்லாம் குறையும் பாத்துக்க. எதுக்கு ஒரு டென்ஷன் இருந்த சின்ன வயசுல? அதனால நான் மாத்துறேன். இல்ல சவுத்துமதி, இந்த பல்புக்கு எவ்வளவு வாங்கின? 10 ரூபாய் வாங்கிடுற. இது 12 ரூபாய்ல கொப்பனா 2 ரூபாய் தருவா? என்னல கஸ்டமர் ஒரு பல்புக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றல? பீஸ் பண்ண பல்ப் எல்லாம் கல்ல வைக்காதீங்க அண்ணாச்சி. ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கலே, சாப்பிடும் போது என்ன சாப்பிட்றோம் நம்ம நல்லா யோசிச்சு சாப்பிடணும். நம்ம தட்டிலேருந்து எடுத்து சாப்பிடணும். அதே போல் கஸ்டமருக்கு என்ன கொடுக்குறோமோ அதை கொடுக்கணும். அதை கரெக்டாக இருக்கான்னு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம கஸ்டமர் அடிக்கடி நம்ம கடைக்கு வருவோம்ல. புரியுதால? அப்போ எல்லா பல்பும் செக் பண்ணி வச்சுட்டு வரும். பல்புன்னு இல்லை, எதை கொடுத்தாலும் இது மாதிரி கேட்டால் எரியுதான் இப்போ செக் பண்ணி கொடுல. புரியுதா? யார உஜரை வாங்கிட்டு வேற ஏதாவது சேல்ஸ் பண்ணியா? யாருமே வரலையா அண்ணாச்சி? அந்த ஒரு கஸ்டமரையும் இப்படி பண்ணிவிட்டல. இல்ல சம்மு சம்மு அண்ணாச்சி, இல்ல போய் பக்கத்துல தீகல்ல ஒரு டீ சொல்லு. சரி அண்ணாச்சி, அங்க இருந்து வாங்கிட்டு வந்து இங்க நான் வந்து குடிச்சு ஆறிடும், அங்கேயே குடிச்சுட்டு வந்துடுறேன். இல்ல சவுட்டு போயில டீ உருக்கிடாது எனக்குல. அப்ப எனக்கு நான் குடிச்சிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுன்னா அதை குடிச்சிட்டு போல. எது ரெண்டு சொல்ல போல? அது என்ன இல்லை, இவங்களாம் உச்சல் எடுக்க வேண்டியதாக இருக்கு. வேலைக்கு சேரும்போது அவங்க அப்பா காயில காலில் விழுந்து கேட்குறானுங்க, ஆனால் பயலுக்கு ஒன்றும் சேர மாட்டேன்றாங்க. சொல்லல என்ன லோன்ல? டீகரில் பாக்கி இருக்கான். அதெல்லாம் நம்மளால் கட்ட முடியாதுல்ல, லோன் வேணாம்ல. வயல ஆமலை, நமக்கு பிஸ்னஸ் நல்லா போகுதுல. இல்லை டீ நீ பாட்டு வாங்கி கொடுக்க, எனக்கு கொடுக்க தேவையோ? குடிங்க. இல்லை டிகேஸ் நல்லா பண்ணல. ஆ இல்லை என்னல வாங்கி வந்துருக்கல? டீ வாங்கி வச்சுன்னா காப்பி வாங்கி வந்துருக்கல? டீ தூள் காலி ஆயிடுச்சான், காப்பி தூள் தான் இருக்கான். இல்லை இந்த இல்லை இல்லை சம்மோ ஒரு நிமிஷம் வேலை இங்கே வேலை. இந்த டீ குடிக்கும்போது பண்ணி கை நீர் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கக்கூடாது, சட்டம் போடாமல் குடிக்கணும். புரியுதா? கொடுத்துட்டு ரெண்டு கிளாஸ் எடுத்துமே கொடுத்துரு, இந்த பக்கத்து வரைக்கும் போயிட்டேன். ஏ இல்லை பிரச்சனை இல்லாமல் கடையை பாருல. ம், நீங்களே இப்போ வெளியே போகிறீங்க, நானும் டீ கடைக்கு போகாமல் அப்புறம் தரேன். அப்புறம் கொடுல, அந்த பையனை விட்டு அனுப்பு, அவன் எடுத்துமா நான் அனுப்பிடுறேன். இல்லை முருகேஷ், நம்ம கல்ல ஆமாம் உன் டம்ளர் ரெண்டு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போல. ம், சும்மா யாரும் இங்கே ஏதாவது வேலை செய்யலாமா? பத்தி பற்றி